ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? போன தடவை ஈகோ பத்தி ஒரு கதையை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு உண்மையான இன்சிடென்ட் இருந்துச்சு. சுவாரஸ்யமான கதை, கேட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு நாள் ஒரு ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்காக நான் போகும்போது என்னோட பாஸ் வந்தாரு. திடீர்னு வந்துட்டு ரொம்ப சோகமா என்னை பார்த்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா போன வருஷம் தான் அவர் வந்து ரிட்டையர் ஆனாரு. என்ன அரவிந்த், என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப திடீர்னு ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் கையில வச்சிருந்தாரு. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படிதான் எங்கிட்ட ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. போன வருஷம் அரவிந்த் இதே செரமனிக்கு வரும்போது எனக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் இருந்தாங்க. என்னோட ஹோட்டலில் செக்இன் பண்ணாங்க. என்னோட பேகேஜ் வந்து ஹோட்டல் ரூம்குள்ளே ஏற வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த செரமனி இடத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க. பின்னாடி ஸ்டேஜ் வழியாக வந்து ஒரு கப் அண்ட் சாசரில் எனக்கு காஃபி கொடுத்தாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ட்டு. அப்போ எனக்கு கொஞ்சம் ஈகோலாம் இருந்துச்சு. இந்த வருஷம் நான் ரிட்டையர் ஆகிட்டேன். என்னை யாருமே வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணல. என் ஹோட்டலுக்கு யாருமே வரல. நான் இந்த இடத்துக்கு ஏன் டாக்ஸியில் வந்தேன்? பின்னாடி ஸ்டேஜ் வழியாக வரும்போது அங்கே இருக்க காஃபி மிஷின், அதுலேருந்து காஃபி எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மனுஷ ஜென்மத்துக்கு பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்றைக்குமே இந்த பிளாஸ்டிக் கப்பு தான், அந்த நிரந்தரமான வாழ்க்கையை என்றைக்குமே மறக்காதீங்க. அதுதான் ரொம்ப தேவையானது. அதுதான் என்கிட்ட சொன்னார். அன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி தான் அந்த குதிரை ஓட்டத்தை நான் நிறுத்த ஆரம்பித்தேன். அதாவது மேனேஜர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த பொசிஷனுக்கு தான் மரியாதை அதிகமாக கொடுக்குறாங்கிற மனுஷங்களுக்கு கிடையாது. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பொசிஷனில் இருக்கும்போது உங்களோட ஈகோ எடுத்து வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே ஒரு 5000 பேரோ இல்லை ஒரு 10000 பேரோ வேலை செய்வாங்க. அந்த 10000 பேர் கீழே ஒரு குடும்பமும் இருக்கும். அந்த ஈகோ எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு தான் இருக்கும். நம்பிக்கையை உண்டாக்குவீங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது ஒரு உண்மையான இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் வந்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. என்றைக்குமே சிம்பிளிசிட்டி தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். பொசிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம கொலீக்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாஸ் எல்லாருமே ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை நான் செய்வேன். தேங்க்யூ. பை பாய் ஃப்ரம் அரவிந்த் தம்முசாமி.